ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தி எக்ஸ்ட்ரீம் ரைடர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 16 minutes இருக்கு. இந்த படத்துல நிச்சேரி, கலீடா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைடர் அப்படின்ற ஒரு கிளப்ல இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ட்ரக்கை வழிமறைச்சு ஒரு கும்பல் அவரையும் கொண்டுட்டு அந்த ட்ரக்கையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி அந்த ட்ரக்ல என்ன இருக்கு அதே மாதிரி பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்கள சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அதுல கலந்துகிட்டு அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, கடைசியில நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட கொன்னவரை பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்ஸிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல நூறு படங்கள் பாத்துருக்கோம். ஸ்டோரி பிளாட்டோ சுவாரஸ்யமா எதுவும் கிடையாது. படத்துல ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ்ல மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். கண்டிப்பா அது நல்லா இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா யாரோட கேரக்டருமே பெருசா எழுதல, அதனால நம்மளால யாரோடய மிங்கிள் ஆகி உட்காந்து படத்தை பார்க்க முடியும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் பயங்கர ஸ்லோவா தான் போகுது. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம் தான், ஆனா அப்படியுமே படம் பயங்கர ஸ்லோவா போகுது. இத்தனைக்கும் படத்துல பாதி போர்ஷன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. இவங்களால நம்மள பெருசா எங்கேஜ் பண்ண முடியல ஒரு மணி நேரம் 16 நிமிஷத்துக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.